பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எப்படி இருக்கு? வாவ், ஃபேன்டாஸ்டிக், சூப்பரா இருக்கு. சௌந்தர்யா, மாப்பிள உன்னை பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்திருக்காரு. என்னடி இப்படி நின்னு பார்த்துட்டு இருக்க? என்ன எதுன்னு கேளு. மாப்பிள, நீங்க போங்க, அவ வருவான். சரிங்க. தேங்க்ஸ். சொல்லுங்க. நீங்க தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும். என்ன சொல்லணும்? நாங்க எங்க விருப்பத்தை சொல்லிட்டோம். நானும் என் முடிவை சொல்லிட்டேனே. கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாமே. நான் யோசிச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். சரி, எதனால இப்படி ஒரு முடிவெடுத்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன் நான் இந்த முடிவை எடுக்க கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, நாங்க வசதியானவங்க, அதனால ரொம்ப ஆட்டிட்யூட் காட்டுவோம், எங்க பிஹேவியர் வேற மாதிரி இருக்கும், அப்படிதான் நினைக்கிறீங்க? நான் அப்படியெல்லாம் எதுவும் சொல்லவே இல்ல. ஆனா நான் சொல்ல வேண்டியதா சொல்லிடுறேங்க. நாங்களும் மிடில் கிளாஸ்ல இருந்துதான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். எங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் வறுமையும் தெரியும், கஷ்டமும் தெரியும், மாச கடைசியும் தெரியும். எங்க அம்மா போராடி போராடி கம்பெனிஸை வளர்த்து இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. சோ வசதியானவங்களாம் தப்பானவங்கன்னு நீங்களா ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. இத பாருங்க, உங்க வசதி, பணம், பங்களா, இத பத்திலாம் நான் யோசிச்சு கூட பார்த்ததே இல்ல. வேற என்னதான் பிரச்சனை, அதையாவது சொல்லுங்க. இதோ இப்படி ஃபோர்ஸ் பண்றீங்க பாத்தீங்களா, அதுதான் பிரச்சனையே. சௌந்தர்யா, எங்க அம்மாவுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஏன், எனக்கும் தான். எனக்கும் உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ நீங்க எதுக்காக இப்படி ஒரு முடிவெடுத்தீங்கன்னு சுத்தமா புரியல. இருந்தாலும் திரும்ப ஒரு தடவை யோசிச்சு பாருங்க. இதுல யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்க. சொன்னது சொன்னதுதான், அதனால மாத்திக்கவே முடியாது. தயவு செஞ்சு நீங்க என்ன புரிஞ்சுக்கோங்க. இன்னொரு தடவை இந்த விஷயமா பிளீஸ் என்ன கம்பல் பண்ணாதீங்க. சரி, ஓகே. வேதால என்ன கதை சொன்னாலும் விக்ரமாதித்தன் விடவே மாட்டான். திரும்ப திரும்ப வருவேன், எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஒரு நிமிஷம். எனக்கு இப்படி விக்ரமாதித்யன் வேதாளம்னு உதாரணம் காட்டிலாம் பேச தெரியாது. நான் ஸ்ட்ரெயிட்டாவே சொல்லிடுறேன்,
நீங்க எத்தனை தடவை வந்தாலும் ஏன் பதில் இதுதான், எனக்கு இதுல இஷ்டம் இல்ல. என்ன பிளீஸ் தொந்தரவு பண்ணாதீங்க, தயவு செஞ்சு விட்டுருங்க. கெஞ்சி கேக்குறேன், பிளீஸ்.